ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் விச் ஆப் ஷைனிங் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு டாபிக் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாட்டிக் அனிமல் தான், ரெப்டைல் ஃபேமிலியை சேர்ந்த கிரீன் இகுவானா. ஸோ இந்த கிரீன் இகுவானா அப்படின்றது வந்து ஏகப்பட்ட பேர் வாங்கி வளர்த்துட்டு இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் வாங்கி வளர்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், கிளியரா பாருங்க. அதே மாதிரி இந்த லீகல் நோட்ஸ்லாம் இருக்குல்ல, நம்ம நாட்டில் இந்த அனிமலை வளர்க்க முடியுமா வளர்க்க முடியாது அப்படின்ற கேள்வி உங்க எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனிமல் அப்படின்றது வந்து இந்தியாவில் கண்டிப்பாக உங்களால் வளர்க்க முடியும், சரிங்களா? தமிழ்நாட்டில் தாராளமாக வளர்க்க முடியும். இது லீகலாக எப்படி வளர்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைசன்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து இப்போ முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக லீகலாக லைசன்ஸ்டாக இருக்க ஒரு பெட் ஷாப்பில் போய் நீங்கள் இந்த அனிமலை வாங்கினீங்கன்னா, அவங்களே வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படி லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்றது வந்து அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து லைசன்ஸ் இருக்க ஒரு பெட் ஷாப்பில் போய் வாங்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வேர்ல்ட் பிக்கஸ்ட் லிசார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரீன் இகுவானா அப்படின்றது வந்து டெய்ல் அப்படின்ற விஷயத்தை வந்து அது லூஸே பண்ணாது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா பள்ளி வகைங்க வந்து அதோட வாழ் விட்டுட்டு போயிடும். ஸோ இது வந்து வாழை விடாது. ஸோ இது வந்து உடும்பு ஃபேமிலியை சேர்ந்தது, பள்ளி ஃபேமிலியை சேர்ந்தது கிடையாது. ஸோ இந்த கிரீன் இகுவானா மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோ வரும் ஈஸியாக, அதனால வந்து 4 feet 4 அடி வளர முடியும். அதோட உடம்பு வந்து சின்னதாக இருந்தாலும் அதோட வாழ் வந்து பெருசாக வரும். மேக்ஸிமம் வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டாக 4 கிலோலேருந்து 10 கிலோ அசால்ட்டாக வரும். 8 கிலோ வந்து உங்களால் ஈஸியாக வளர்த்துற முடியும். ஸோ இது வந்து சூப்பராக வளரும், செம்ம சைஸ் வரும், பார்க்கறதுக்கே பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும் இந்த லிசார்டு. ஸோ அதனால தான் வந்து வேர்ல்டு லெவலில் இது ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது சூப்பராக ஸ்விம் பண்ணும், பார்க்கறதுக்கு தான் செம்ம பெருசாக இருக்கும், பார்க்கறதுக்கு தான் இது வந்து ட்ரீல வளர்ற மாதிரி இருக்கும், பட் ஆனால் செம்மையாக ஸ்விம் பண்ணும். ஸோ அதனால வந்து தண்ணி அப்படின்றது வந்து ரொம்ப மேனிட்ரியாக வச்சுக்கணும் இதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது சன்ஷைன்னா வெயில். வெயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், பிகாஸ் இதுக்கு வந்து விட்டமின் D3 அப்படின்ற விஷயம் வந்து வெயிலேருந்து அதை சக் பண்ணி அதை வந்து கால்சியமாக மாற்றி அதை வாழுமே, அதை லைஃப் டைமில் வெயில் அப்படின்றது வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் யூவி லைட் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண முடியல, நம்ம டிராபிகல் ரீஜனில் இருக்க காரணம் பாதி வெயில் இருக்கணும் பாதி வந்து ஷேட்ல இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கூண்டு அரேஞ்ச் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் சொல்லலாம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து எந்த இடத்துல இருந்து கொண்டு வரப்பட்டுச்சு, எந்த இடத்துல வந்து இது உருவாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, கரிபியன், ரெயின் ஃபாரஸ்ட், ஐலாண்ட், அங்கிருந்து தான் இது வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பக்காவான ஹெர்பிவோரஸ். பக்காவான ஹெர்பிவோரஸ்னா வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் சாப்பிடும். என்னென்ன சாப்பிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோஸ் சாப்பிடும், குக்கும்பர் சாப்பிடும், கீரை வகைகள் எல்லாத்தையுமே சாப்பிடும், செம்பருத்தி அதிகமா சாப்பிடும். இது கூட பாத்தீங்கன்னா எப்பனா ஒரு சமயத்துல எப்பனா ரொம்ப ரேரா வந்து முட்டை நீங்க போட்டா சாப்பிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பட் ஆனா ரொம்ப ரேர் அது. சோ மோஸ்ட்லி வந்து வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் கொடுத்தாலே போதுமான அளவு நம்ம சொல்லலாம், நீங்க சாப் பண்ணி கொடுத்தாலும் சரி இல்ல முழுசா கொடுத்தாலும் சரி அப்படியே சாப்பிடும். பட் இது ஹெர்பிவோரஸ் அப்படின்னு நினைச்சு அதை வாயில போய் கை வச்சிட போறீங்க, ரொம்ப பெரிய லாஸ் நீங்க நோட் பண்ணுவீங்க. ஏன்னா ஈஸியா உங்களோட மசில பிச்சு எடுக்கிற அளவுக்கு பயங்கரமான ஜா பவர் வச்சிருக்கு இந்த இக்வானாஸ். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இன்டெலிஜென்டான ஒரு அனிமல், கண்டிப்பா இன்டெலிஜென்டா இருந்தா தான் நம்ம கேப்டிவிட்டியில கொண்டு வராங்க நம்ம ஆளுங்க. டேம் பண்ண வேண்டிய ஒரு கண்டிப்பான கண்டிஷன்ஸ் இருக்கு. டேமிங்னா என்னன்னா டீசென்சிடைசேஷன் சொல்லுவாங்க, அதோட உடம்புல இருக்க எல்லா பார்ட்டுமே வந்து டெய்லி நீங்க தொடணும், டெய்லி வந்து அது கூட நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், டெய்லி வந்து நீங்க ஃபீட் பண்ணணும், டெய்லி வந்து நீங்க தான் அதுக்கு ஓனர், நீங்க தான் வந்து அதோட கம்பெனி அப்படின்றது வந்து நீங்க அதுக்கு வந்து டெய்லி புரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு வாரம் கேப் விட்டீங்கன்னா கூட கண்டிப்பா உங்களை வந்து மறந்து போய் உங்களை கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால டெய்லி ஹேண்டில் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இந்த அனிமல் இருக்கு. ஸோ டெய்லி டேம் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீஷியஸ் பல இடத்துல இன்வேசிவா பேன் பண்ணிட்டாங்க. இன்வேசிவ் ஸ்பீஷியஸ்னா அந்த நாட்டுக்கு இது வந்து தேவையில்லை, இந்த நாட்டுக்கு வந்து அது அச்சுறுத்தல், இந்த நாட்டுக்கு வந்து த்ரெட்டிங்கா அது இருக்கு, அந்த ஸ்பீஷியஸ் வந்து இனிமே இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நாட்டில் எந்தெந்த நாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெக்ஸஸ், ஃப்ளோரிடா, ஹவாயி, ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் வந்து இந்த கிரீன் இகுவானா அப்படின்ற ஸ்பீஷியஸை வந்து கொல்ல சொல்லிட்டாங்க. எங்க பார்த்தாலும் சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அந்த ரூல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட கலர் காம்பினேஷன், இதை வாங்குறதுக்கே எல்லாரும் போறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதோட கலர் தாங்க. கலர் வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்க. இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன், கிரீன் தான் வந்து வைல்டு கலர், பேசிக்கான ஒரு கலர். ஸோ அதுல வந்து டார்க் கிரீன் இருக்கும், லைட் கிரீன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், ரெட் கலர், ஆரஞ்சு கலர், அல்பைனோ, ஸ்னோ கலர். ஸோ அல்பைனோ வந்து எல்லோ கலர்ல இருக்கும், ஸ்னோ கலர் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக்னு சொல்லுவாங்க, ஸ்னோ கலரும் பிளாக் கலரும் மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஹைப்போ மெலனிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்போ மெலனிஸ்டிக்னா ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பாடியில் இருக்க மெலனிஸ்டிக் அதான் பிளாக் கலர் எல்லாத்தையும் வந்து ரெசிசிவ் ஜீன் மூலியமாவோ இல்லை வந்து பிரீடிங் மூலியமா அதை வந்து கம்மி பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரேபியன். ஸோ எனக்கு வந்து பிடிச்ச கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரேபியன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக ரொம்ப பிடிச்ச இக்வானா ஃபேமிலியிலே ரொம்ப பிடிச்ச ஒரு அனிமல் எனக்கு பார்த்தீங்கன்னா ராக் இக்வானா அப்படின்னு சொல்லுவாங்க, ரெய்னோ இக்வானா அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட கலர் பார்த்தீங்கன்னா வெறும் கிரே கலர் தான் இருக்கும். அது தலை பார்த்தீங்கன்னா வந்து ரெய்னோக்கு இருக்க மாதிரி, அதாவது ரெய்னோசஸ் இருக்கிற மாதிரி வந்து ரெண்டு கொம்பு மாதிரி தூக்கிட்டு இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கே செம ஹம்புலாக இருக்கும், செம்ம க்யூட்டாகவும் இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி
ஸ்பீஷஸ்னா அதுதான். நீங்க ரெய்னோய்க்கு மான வைங்கனா நீங்க பாத்துறீங்கனா நம்ம நாட்டுல எங்கனா வச்சிருக்காங்கனா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏதோ இதனால முடிஞ்சா நான் போய் பார்க்க ட்ரை பண்றேன். சோ இதுக்கு வர டிசீஸ், சோ டிசீஸ் வந்து இதுக்கு பேசிக்கா வந்து போன் ரிலேட்டடான டிசீஸ் தான் வரும். சோ என்னடா போன் ரிலேட்டடான டிசீஸ் வரும் அப்படினு கேட்டிங்கனா கால்சியம். சோ கால்சியம் அப்படிங்கறது வந்து அது பாடியில பாதிக்கு பாதி நீங்க கால்சியம் தான் கொடுக்கணும். சோ நீங்க குடுக்குற ஃபுட் வந்து பாத்தீனா பாதிக்கு அதிகமா கால்சியம் அதிகமா இருக்க ஃபுட் தான் கொடுக்கணும். முடிஞ்சா கால்சியம் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படினா இதுக்குனே ஏத்த மாதிரி போட் பண்றாங்களோ இல்ல வந்து நம்ம நாட்டுல இருக்கான்னு தெரியல பில்லர்ஸ் விக்குது. பில்லர்ஸ்னா வந்து சின்ன சின்னதா பிஸ்கட் மாதிரி இருக்கும். சோ அத வந்து நீங்க வாங்கி கொடுத்தீங்கனா ரொம்ப பெட்டர் அப்படினு சொல்லலாம். சோ இது கூட வந்து வெஜ்ஜீஸும் கொடுத்தீங்கனா ரொம்ப பெட்டர் அப்படினு சொல்லலாம். சோ அதனால வந்து இது கைண்ட் ஆஃப் போன் மெட்டபாலிசம் அப்படினு சொல்ற போனோட ஸ்டிஃப்னஸ் போய்டும். போன் வந்து ரப்பர் மாதிரி ஆயிடும். ஈஸியா உடைஞ்சிரும். சோ அந்த அளவுக்கு வந்து அதோட பாடி வந்து ஸ்டன் பண்ணி growth-ஐ வந்து ஸ்டாப் பண்ணி அந்த டிசீஸ் வந்து பாத்தீங்கனா அதோட லைஃபே வந்து முடிஞ்சிருச்சு. அப்ப அந்த மாதிரி நோய் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால வந்து கால்சியம் அப்படிங்கறது வந்து 200% இது நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதோட பிரைஸ். சோ பிரைஸ் அப்படிங்கறது வந்து an average வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச பேசிக்கல வந்து பாத்தீங்கனா 6000 7000 8000 அதுல ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு கிரீன் இகுவானா அப்படிங்கறது வந்து பேசிக். மேக்ஸிமம் பாத்தீங்கனா வந்து 55000 65000 75000லாம் இருக்கு. சோ 55000 வந்து இப்போ வந்து அதிகமா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதுல வந்து கிரீன் இகுவானா அப்படிங்கறது தான் வந்து கிரீன் ப்ளூ ரெட் இது வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ். சோ இதுல வந்து ஒரு 20000 குள்ளே உங்களால வாங்கிட முடியும். இதுல வந்து பாத்தீங்கனா ஆரஞ்சு கலர் அதே மாதிரி அல்பினோ சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கனா 55000 65000 போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம மார்க்கெட்ல அது இருக்கு. பட் ஆனா ரொம்ப ரேரா உங்களால வாங்க முடியும். இது கூட வந்து உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொன்னேன் ஃபர்ஸ்டே நீங்க இத பிடிக்காது அப்படிங்கறது எனக்கு பெரிய ஃபேன்லாம் கிடையாதுங்க இகுவானாஸ்க்கு. பிகாஸ் ஏன் பாத்தீங்கனா பாத்ரூம் போறது வந்து ஸ்ப்ரே பண்ணும் அது வந்து எனக்கு பிடிக்காது. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கனா பயங்கரமா ஹர்ட் பண்ணும் நம்மள கடிச்சிருச்சுனா அது ஒரு பெரிய ரீசன். வைல்ட் கலர் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த கரேபியன் லைன். அதுக்கு அப்புறம் வந்து இந்த ரெய்னோ இகுவானா அப்படினு சொல்ற அனிமல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். சோ நம்ம தமிழ்நாட்டுல இந்தியால வந்து பாத்தீங்கனா ரெப்டைல்ஸ் வளக்குறப்ப எல்லாரும் ஒரு பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அதனால உங்களுக்கே அது என்னன்றது தெரியாது. சோ ரெப்டைல்ஸ் பாத்தீங்கனா நம்மளுக்கு ஹியூமன்ஸ்க்கு காஸ் பண்ற மாதிரி ஒரு பாத்தோஜென்ஸ் அது பாடியில கேரி அவுட் பண்ணும். அது வந்து வைல்ட்ல வந்து அதிகமா கேரி அவுட் பண்ணும். பட் ஆனா நம்ம கேப்டிவிட்டி கொண்டு வரப்ப அது வந்து கம்மி ஆயிடும்ன்ற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் அது கம்மி ஆயிடும். சுத்தமா இல்லாம கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாத்தோஜென்ஸ்னா ஒன்னும் இல்ல நம்மள வந்து இன்ஃபெக்ஷனுக்கு வந்து கிரியேட் பண்ற திங்க வந்து அது பாடியில அது கேரி பண்ணும் சரிங்களா. எல்லா ரெப்டைல்ஸுமே எந்த ரெப்டைல்ஸ் எடுத்தாலுமே அது கேரி பண்ணும். சோ அதை வந்து நீங்க டிஸ்இன்ஃபெக்ட் பண்ற மாதிரி சில மெடிசன்ஸ்லாம் இருக்கு. அது வந்து ஃபாரின்ல இருக்கு. நீங்க அது எல்லாருமே நீங்க வந்து எந்த ரெப்டைல் வச்சிட்டு இருந்தாலும் சரி அதை நீங்க வாங்கி வச்சுட்டு அதோட இன்க்ளோசர் ஃபுல்லா அதை வச்சு டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அது டிஸ்இன்ஃபெக்ஷன் எந்த விதத்துலயுமே வந்து இக்வானுக்கும் அது ஹார்ம்ஃபுல் கிடையாது நமக்கும் ஹார்ம்ஃபுல் கிடையாது. அந்த பாத்தோஜென்ஸை வந்து அது கில் பண்ணிடும். எந்த விதத்துலயுமே வந்து பாராசைட்ஸோ இல்ல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸோ எதுவுமே உங்க இக்வானா வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி அது பாத்துக்கும். சோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் விச் ஆஃப் சைனிங் அவுட். பை பை கைஸ். நான் எதனா விட்டுறேனா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வியூவர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபியூச்சர்ல பாக்குறப்ப எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ பை பை கைஸ்.